Hi friends, it's Lakshmi Vandachi for Sweet Home. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி பூத்துருக்கு. இது நியூ கலர். இது இதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லில்லி பை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எங்கிட்ட ஒரு 10 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெயின் லில்லி நிறைய கலர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. இது ஒரு கலரு, பிங்க்லேயே ஒரு 2 கலர் இருக்குது, எல்லோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டாக இருக்கும், ஓரத்தில் மட்டும் பிங்க் இருக்குது பாருங்கள், பிங்கிஷ் அப்படியே ஒயிட் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது நிறைய பூக்கும், ஒரு கிழங்கு இருந்தாவே போதும், நிறைய செடியும் வந்துடும் பக்கத்து பக்கத்தில். ரெயின் வந்தால் தான் பூக்கும் இது. ரெயின் லில்லி அவ்வளோ இடம் இது, மழை இல்லைன்னா இது பூக்காது. பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் செடி. சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும், ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி வந்து தான் பூக்கும், குத்தாலாம் பூக்காது. ரெயின் லில்லி சூப்பர் கலர். இது ஒரு கலரு, ஏற்கனவே நிறைய கலர்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கலர் நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் குரூப்லேருந்து தான் வாங்கினேன் நான். இது ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா இது சிங்கிள் பெட்டல் இல்லைங்களா, இதே மாதிரி டபுள் பெட்டல்லாம் இருக்குது. எல்லா கலர்லையுமே இருக்குது, டார்க் கலர்ஸு, லைட் கலர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. சிங்கிள் இதெல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸு, இதெல்லாமே தாய்லாண்ட் வெரைட்டிஸு. தாய்லாண்ட்லேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்க பல்ப்ஸ் எல்லாம். நார்த்தில் இருக்கவங்க நிறைய பேர் எல்லாமே வச்சுருக்காங்க, நானும் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா கலருமே வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாட்டி இதோட ரேட் வந்து ஹையாக இருக்கும், ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இது 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 800, 1000லாம் கூட விற்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இதை திருப்பி வாங்கிக்கலாம், நம்ம எடுத்துடலாம் காசை. ஒரே ஒரு கிழங்கு வாங்கி நம்ம நட்டு விட்டோம்னா போதும், அடுத்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நிறைய கிழங்கு வந்திருக்கும். ஒரு 500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அடுத்த சீசனில் நம்ம 500க்கு மேலேயே எடுத்துடலாம், அவ்வளோ செடி வந்துடும் பக்கத்து பக்கத்தில் கிழங்கு. இதோட கிழங்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும், இலை இப்படி தான் இருக்கும். இது எல்லா பூக்கோட செடியுமே இப்படி தான் இருக்கும் ரெயின் லில்லி வெரைட்டிஸில். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் சீட்ஸும் வருது சில வெரைட்டிஸ்க்கு, சிலதுக்கு கிழங்கு வச்சா தான் வரும், எல்லோ அப்புறமா ஆப்ரிகாட், இதுக்கு எல்லாத்துக்குமே சீட்ஸ் வருதுன்னு சில இதெல்லாம், சிலதில் வந்து சீட்ஸ் வரமாட்டேங்குது. பிங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கிழங்கு வந்துடும், பக்கத்து பக்கத்துலேயே நிறைய கிழங்கு வரும். ஒரு கிழங்கு வாங்கி வச்சா போதும், தொட்டி ஃபுல்லாக கிழங்கு வந்துடும். ஒரு 1 hour 1.5 hour பார்த்திங்கன்னா அப்படி சீசன் டைமில் நல்லா வளர்ந்துடும். நம்ம கொடுக்குற சாயில் பொறுத்து இருக்குது, நம்ம நல்ல சாயில் கொடுத்தோம்னா நிறைய பூவும் எடுக்கும், கிழங்கும் நிறைய வளர்ந்துடும். நம்ம ரீசேல் வேணால் கூட பண்ணிக்கலாம், இதை கிழங்கு வச்சு அது பக்கத்தில் வர கிழங்குங்களை வேறு வேறு பாட்டில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேண்டாம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் குரூப் மெம்பர்ஸ் கூட, அப்படி இல்லைனா சேல்ஸ் கூட பண்ணலாம். நிறைய பேர் சேல்ஸும் பண்ணுறாங்க அது மாதிரி. இது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி தான், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஒன்று வாங்கி வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அடுத்த சீசனுக்கு. அதே மாதிரி செம்பருத்தி சீட்ஸ், மற்ற அந்தி மந்தாரை, இது மாதிரி நிறைய பிளான்ஸோட சீட்ஸ். அப்படி தான் நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா நிறைய செடி இருக்கே வேஸ்ட்டாக போதே அது கொடுத்துடலாம் ஸ்வாப் இல்லைனா சேல்ஸுன்னு போட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க சேல்ஸு, சரி இவ்வளோ கேட்குறாங்களே நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட்டாக போதேன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சது. இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாதிரியும் இருக்கும், பிஸ்னஸ் மாதிரியும் இருக்கும், காசு காசும் வரும், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளும் ஃபுல்லாக பிஸியாக இருக்கலாம். நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் நம்ம பிஸியாக இருக்கிறது நல்லது, நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு கவலையும் இருக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம மறந்து போயிடுவோம், அதனால் சும்மா இடலாக வீட்டில் உட்காந்துருக்கிறத விட இது மாதிரி எதாவது பண்ணலாம். இது ரொம்ப கேர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தொட்டி பாருங்கள், வெறும் கவரில் தான் வச்சுருக்கேன், ஒன்றும் நான் தொட்டி கூட வாங்கல, அதுக்குள்ளே பூத்துருது. இது ஒரு தொட்டி வாங்கி நல்லா சாயில் கொடுத்து ஒரு வாட்டி நட்டு விட்டால் போதும், மழை பெய்யும் போது தானாக பூத்துடும். சும்மா தண்ணி மற்ற செடிக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றினா போதும். இது ரொம்ப லெஸ் கேர், இது ரொம்ப கேரும் இல்லை, நட்டு விட்டால் போதும், அது பாட்டு வளர்ந்துடும் கிழங்குங்க பக்கத்து பக்கத்தில். ரெயின் லில்லியிலே நிறைய கலர்ஸ் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக டார்க் லைட் எல்லா கலருமே இருக்குது. ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டு விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது, பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம வாங்கி வச்சுக்கலாம், நிறைய வரும் நமக்கு. அப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணி கலர்ஸை சேர்த்துக்கலாம். இது ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாமே நமக்கு பார்த்தா தாய்லாண்ட்லேருந்து வருது, அந்த தாய்லாண்ட் வெரைட்டிஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பிங்க் ஒயிட் எல்லோ தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து நம்ம நிறையா வாங்குகிறோம் ஆன்லைனில், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ண முடியுது. இது இதோட எங்கிட்ட ஒரு 10 கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா பாதி அந்த தோட்டத்தில் இருக்கு, இப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன் ரேர் வெரைட்டி எல்லாம். அதனால் அப்படி கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு ஒன்று ரெண்டாக வாங்கி வச்சா கூட நமக்கு நிறைய கலர்ஸ் வந்துடும். கிழங்கு மட்டும்தான் ஈஸி பூஸ் பண்ணுறது கூட, நமக்கு ஒரு சின்ன கவரில் சுற்றி ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சி விட்ருலாம். அது மாதிரி அனுப்பிச்சா ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அது மாதிரி எதுல வேணால் போட்டுக்கலாம். இதோட கிழங்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும், கீழே ஸ்ப்ரிங் ஆனியனோடது மாதிரி தான் இருக்கும் எலை மாதிரி. இலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இலை அப்படியே தான் இருக்கும் எல்லா கலர்ஸுக்குமே, பூவோட கலர் மட்டும் மாறி மாறி வரும். அது நம்ம என்ன இப்போ கிழங்கு வேணுங்க என்ன கலர் வேணும்னு பார்த்து வாங்கிக்கணும். இதுலேயும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, வேறு கலர் பல்பை கொடுத்துட்டு காசு அதிகமாக வாங்கிப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க குரூப்பில் மெம்பர்ஸ் இருக்கவங்க கிட்டே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். நம்ம மாறினாலும் கேட்கலாம், ஆன்லைனில் கடையில் வாங்குறத விட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ஓரத்தில் மட்டும் பிங்க் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பூத்துதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பூத்துருக்கு, இப்போ நிறைய லீவ்ஸ் வந்துருக்கு. இப்போ மழை பெய்கிற வாசி பெய்யும், மழை பெஞ்சால் தான் பூக்கும், இல்லைன்னா இது பூக்காது. அதுதான் இதுக்கிட்ட இருக்கிற ஒரு பிரிவாதமான குணம். நெக்ஸ்ட் சீசனுக்கு தான் நிறைய பூக்கும், இதோட மழை பெய்கிற வரைக்கும் ஒன்று ரெண்டு பூத்துட்ருக்கோம். ஆனால் கிழங்கு மட்டும் நிறைய வந்துடும், கீழே மண்ணில் வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். அப்போது வேறு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வச்சு வரிசையாக பார்த்துக்கு ரெண்டு பக்கமும் பார்டர் பிளான்ஸ் மாதிரிலாம் வச்சு விடலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய பூத்துதுன்னா. இது டேபிள் ரோஸ் இதெல்லாம் வந்து பார்டர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்டர் பிளான்ட்டாக இருந்தால் கலர் கலராக பூத்துதுன்னா. இந்த ரெயின்லிலேயே அது குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கணுன்னா சேல்ஸுக்கும் இருக்குது. ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெயின்லிலி குரூப்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா அதோடய கலர்ஸ் ஐடி எங்கே கிடைக்குது அப்படின்னு நிறைய நாலேஜை நம்ம வளர்த்துக்கலாம். செடி பற்றி தெரியலனா கூட இது ஒரு சின்ன டப்பாவில் வச்சா கூட போதும், நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பூக்கும். ஒரு சின்ன டப்பாவில் வச்சா ஒன்று ரெண்டாவது பூத்துட்ருக்கோம். அதனால் நமக்கு இதுக்கு ரொம்ப கேர் கிடையாது, ரொம்ப லெஸ் கேரு, வெறும் கிழங்கு வச்சுட்டா போதும், மழை பெய்யும் போது அதுவே பூத்துடும். ரெயின்லிலேயே நிறைய கலர்ஸ் இருந்தால் கூட நமக்கு நம்மளோட நேட்டிவாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் எல்லோ ஒயிட்டு அது வந்து நிறைய பூக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பூக்கும், பெரிய ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் நிறைய பூக்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் பிங்க் எல்லோலாம் பார்த்திங்கன்னா கொச்ச கொச்சன்னு ஒரு தொட்டி ஃபுல்லாக பூவாக இருக்கும், அந்த மாதிரி இது பூக்கிறது இல்லை, ஒரு 10 பூ 5 பூ அப்படி தான் பூக்கிறது, நிறைய மண் கிளைமேட்லாம் நல்லா இருந்தால் கூட. அதனால் நம்ம ஒவ்வொரு கலர்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். ரெயின் லில்லி வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பி ரொம்ப லைட்டாக இருக்குது, பிங்க் கலர் பார்டர் மாதிரி பார்டரில் ஒவ்வொருத்தில் மட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இது ரெயின் லில்லி பற்றி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நான், வேறு கலர்ஸ்லாம் அதையும் பாருங்கள். பை பை, சி யூ, டேக் கேர்.